Okay. சச்சின் டிவில இருந்து வரேன். நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன், வாங்க எல்லாருமே வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்க. என்னாச்சு, அவங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பம் பார்த்துக்கிறது நிக்கோலஸ் தான். அப்பா தச்சர் வேலை செய்தார், தச்சர் வேலை. அது அவனுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு என்ன தெரியுமோ அவன் செய்வான் தச்சர் வேலையில. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரண்மனையில ஒரு அரசர் இருந்தார். அவர் தென்முறையில வாழ்ந்தார். அவருக்கு ஒரு அவர் ஒரு யோசனை மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மனசுலே ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா தென்முறையில வாழ நல்லது, ஆனா ஃபர்ஸ்ட் பாத்திரங்கள தென்முறையில மாத்தலாம். இந்த அரண்மனையில இருக்க ஹெல்பர்ஸும் வெளியில இருக்கவங்களும். அதுக்கப்புறம் என்ன, அந்த நிக்கோலஸ் பையன் என்ன செஞ்சான், அந்த நிக்கோலஸ் பையன் வந்து அவன் ஒரு மறுவாரம் ஒரு ஃபார்மர் கிட்ட போனான். ஏதாச்சும் வேஸ்டான மரம் துண்டுகள் இருக்கான்னு கேட்டான். அங்கே ஒரு ஒரு அறைக்கு உள்ள போய் சைட்ல என்ன பார்த்தானா, சின்ன சின்ன மூங்கில் துண்டுகள். அவன் இந்த சின்ன சின்ன மூங்கில் துண்டுகளை வச்சு தேநீர் கப்பு பண்ணான். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு மூங்கில் துண்டுல ஹேண்டில் மாதிரி பண்ணு ஒரு தேநீர் கூப்பை பண்ணான், ஒரு பெரிய தேநீர் கூப்பை. அந்த போட்டியில எல்லாருமே காமிச்சாங்க, கல்லுல வச்சு, மணல வச்சு, செடியில வச்சு. அதுக்கப்புறம் அதுல நிக்கோலஸ் ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்குது. நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, எல்லாமே வேஸ்ட்ன்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.